நாளைய தினம் மகாலய அமாவாசை இந்த பழத்துக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே கிடச்சிடும் உங்கள் வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறுவதை தடுக்க முடியாது அது என்ன பழம் அதை எத்தனை மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறாங்க நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நாளை தினம் அற்புதமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பித்ருதோஷம் பித்திரு சாபம் எதுவும் இருக்குது அதனால் என் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலே போதும் நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் பித்திருக்களுக்கான வழிபாடு செஞ்சிடணும் வருடத்தில் வரக்கூடிய மற்ற அமாவாசை திதிகளில் நீங்கள் பித்திரு வழிபாடு பித்திருக்களுக்கான சாபத்தை போக்குவதற்கான வழிபாடு அப்படின்னு சொன்னாலும் கூட நான் நாளைக்கு ஒரே ஒரு நாள் அதுக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்திருக்களை வழிபாடு செய்யும் போது உங்கள் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய பித்திருதோசம் பித்திரு சாபம் இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும் பெரிய அளவு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத பட்சத்துல ஒரே ஒரு படையல் சாப்பாடு போட்டு பித்திருக்களுடைய வழிபாடு நடத்துங்க அவங்க ஏத்துப்பாங்க முடியிறவங்க காலையில ஆறு மணிக்கு இந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுத்தீங்க ஏன்னா மாலை நேரங்கள்ல தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி சூரிய உதயம் பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் மட்டும் போடணும் இல்லை திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போடணும்னு நினைக்கிறவங்க காலை ஒரு பதினோரு மணிலேருந்து இருந்து பதினொன்னே முக்காக்குள்ள இந்த முக்கால் மணி நேரத்துக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க அந்த ராகு கால நேரத்தை படையல் போட வேண்டாங்க ஒன்று முப்பத்தி இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இரண்டே கால் மணி இருக்கக்கூடிய அந்த ஒரு அரை மணி நேரத்துல நீங்க வந்து பித்திருக்களுக்கான வழிபாடு தானே அது மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நீங்க பித்திருக்களை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம கட்டாயம் நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அதுதான் தான தர்மம் கஷ்டம் நாளைக்கு உங்களுடைய கை நீட்டி உதவின்னு கேட்பாங்க இல்லைங்களா ஒரு பத்து ரூபாய் முடிஞ்சா கூட அதை உடனே செஞ்சிடுங்க முதியவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க சாப்பாடு போடுங்க என்னதான் படையல் போட்டுட்டு நீங்க சாப்பாடு வச்சாலும் அந்த காகம் அதை ஏத்துக்கிட்டாலும் குறைந்தது ஒரு நபருக்காவது உங்கள் கையால் சாப்பாடு போடுறதும் முயற்சி பண்ணுங்க அது கோடான புண்ணியம் முடிஞ்சா வ வரக்கூடிய வேஷ்டி சட்டைய யாருக்காவது வாங்கி கொடுங்க கூடுதல் சிறப்புங்க காலை நேரத்தில் அதாவது அம்மாவாசை அன்னைக்கு காலை நேரத்தில் பித்திருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்கள் பூஜை அறையில் உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரையும் மனசார வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு இல்லையோ ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி கோவிலை சுற்றி வளம் வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்துட்டு அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் நீங்க அம்மன் கோவிலுக்கு போறது சிறப்பு இல்ல பக்கத்துல விநாயகர் கோவில் தான் இருக்கு அப்படின்னாலும் அத நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் கட்டாயம் நாளை தினம் உங்களுடைய காலடி கோவிலில் படணும் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல கடவுள்கிட்ட நம்ம என்ன கேக்குறோமோ அது அப்படியே நடக்கும் பித்திருக்கலை வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டுக்காக நீங்கள் இந்த ஒரு பழத்தை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க இந்த பழம் இந்த சீசனில் எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு பழம் தான் எல்லோரையும் எளிதாக வாங்கக்கூடிய ஒரு பழம் ஒருவேளை இந்த பழம் உங்கள் கிட்ட அதுக்கு மாற்று வகையாக வேறு என்ன பழம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மாலை ஒரு ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறோம் இல்லையா பூஜை அறையில் அப்போ ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு நாவல் பழம் இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது விநாயகர் முருகர் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழங்க தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய பல வகைகள் இந்த நாவல் பழமும் ஒன்று சொல்லப்போனா வயதானவங்க முதியவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த நாவல் பழம் ஏன்னா இந்த நாவல் பழத்துக்கு சர்க்கரை நோயோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுங்க ஒரு சில நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க சுகர் பேஷண்ட்டு இந்த நாவல் பழத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறது மாதிரியும் அந்த அளவுக்கு சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த நாவல் பழம் அப்பேற்பட்ட சக்தியும் மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த நாவல் பழம் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் நாவல் பழம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நாவல் பழம் சீசன் சின்ன சின்ன நாவல் பழம் கிடைச்சதுனாலும் அதை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் படுத்தி சின்ன தட்டில் கைப்பிடி அளவு பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு அந்த தீபம் வைக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு தட்டு ஃபுல்லாகவுமே வந்து அந்த பழத்தை வந்து சுத்தியும் போட்டுட்டு நடுவில் விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கு கூட வைக்கலாம் அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம் இந்த தீபத்தை மகாலே அமாவாசை அன்னைக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் ஏற்ற போகிறீங்க காலை நேரங்களில் நீங்கள் பித்திருக்களுக்கான வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மாலை நேரத்தில் தெய்வ கனின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாவல் பணத்தை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நாவல் பழத்தை மூலயமா நீங்கள் தட்டில் பரப்பி அதுக்கு நடுவில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறது உங்களோட ஒட்டுமொத்த குறிப்பாக உங்களோட முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் ஒரு அற்புதமான தீபம் இது சரி ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன பழம்னா கருப்பு திராட்சைங்க பயன்படுத்திக்கோங்க நாவல் பழம் கிடைக்கிறவங்க நாவல் பழம் பயன்படுத்தலாம் முடியாதவங்க கருப்பு திராட்சை பயன்படுத்திக்கோங்க கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து அதே மாதிரி பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் போ குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியட்டும் குலதெய்வம் தெய்வம் தெய்வம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னோர்கள் எல்லாரையும் மனசில் நினைச்சிட்டு அந்த தீபத்தை பார்த்து உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கோங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பண கஷ்டம் தீர்ந்தாலே அந்த குடும்பத்தில் எந்த பஞ்சமுமே இருக்காது ஆடம்பரமாக வாழ போகிறோமா இல்லையோ அத்தியாவசியமான பொருட்கள் கிடைத்து சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் சரியாக கைக்கு வந்ததே இல்லை அடுத்த நிமிஷம் செலவுக்கு வீண் விரயம் வீண் செலவை குறைச்சிட்டாலே சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிடும் சேமிப்பு அதிகமானா செல்வ செழிப்பு தான் இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை நம்பிக்கையோடு உங்க வீட்டோட பூஜையில் ஏத்துங்க சரி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பழத்தை என்ன செய்யலாம் விளக்கு குளிர வச்சுட்டு அந்த பழங்களை தளராமல் நீங்கள் சாப்பிடலாங்க வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பரிகாரத்துக்காக பயன்படுத்தின பழம் அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது நாவல் பழம் வைத்து இந்த தீபத்தை ஏற்றினாலும் சரி திராட்சை வச்சு தான் ஏற்று ஏற்றினாலும் சரிங்க அதை வீணாக்காமல் நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏதாவது இதை வந்து சாப்பிடுங்க இதை முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு தீபம் எல்லாம் பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணுங்க இது மூலமாக உங்களுக்கு நஷ்டமும் ஏற்பட போகலை ஏன்னா வாங்கிட்டு வந்து பழங்களை நீங்கள் தான் சாப்பிட போறீங்க ஒருவேளை இது மூலமாக ஒரு நல்லது நடக்குது உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாகுது முன்னோர்கள் பித்திருக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கும்போது அது மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே உங்களே மட்டும்தாங்க சேரும் அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மற்ற நாட்களை விட ரட்டிப்பு சாதாரணமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமும் கட்டாயம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதைவிட இது மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணி கூடுதலாக வழிபாடு செய்கிறதுனால வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியேறும் மகாலய அமாவாசை தினத்தில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏதாவது ஒரு பழத்தை தட்டில் வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபத்தை வச்சு தீபம் ஏற்றுங்க கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாகும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி அன்னதானம் அப்படிங்கிறத கொடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கல என்னால் வீட்டில் சமைச்சு கொண்டு போய் கொடுக்க முடியாது நினைச்சிங்கன்னா கூட கடைகளில் போயிட்டு நீங்கள் வாங்கி முதியவர்களுக்கு வந்து முடியாதவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுங்க முன்னோர்கள் அவங்களுடைய ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குதுங்க அதனால கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்றேன் நாளைய நாளில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்னைக்குமே நம்ம குடும்பத்தை அழைக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வந்து அவங்க நிம்மதியாக இருக்கணும் அவங்க நம்மளைய வந்து ஆசிர்வதிக்கணும் அப்படி ஆசீர்வதித்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அதை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி